வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டை ரங்கத்துக்குள்ள வரவேற்கிறேன். டிக்கிலோனா சந்தானம் நடிப்பில் கார்த்திக் யோகி இயக்கத்தில் G5 ஓடிடி தளத்தில் வந்துட்டு ரிலீஸ் ஆகியிருக்க படம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா கவுண்டமணி செந்திலோட ஒரு ஃபேமஸ் டைலாக் டிக்கிலோனா ஜென்டில்மேன் படத்துலேருந்து அதுதான் தலைப்பாக யூஸ் பண்ணிடுவாங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட மற்ற வீடியோஸையும் பாருங்கன்னு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சேனலில் இப்போ தான் தாலிபான்களையும் குறித்தும் அப்புறம் ஆப்கானிஸ்தானை குறித்தும் ஒரு டீட்டெயில்டான ஹிஸ்ட்ரி சீரிஸ் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா இந்த படத்தோட பேசிக் கான்செப்ட் என்ன, ஒன்லைன் பிளாட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைம் ட்ராவல் தான். ஏன்னா இப்போ தான் சமீப காலத்தில் வந்துட்டு நேற்று இன்று நாளை அப்படின்னு ஒரு ஜாலியான டைம் ட்ராவல் படம், அதே மாதிரி 24 அப்படின்னு ஒரு சீரியஸான டைம் ட்ராவல் படம்லாம் பார்த்துருப்போம். இந்த படம் எப்படின்னா வந்துட்டு குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் காரணமாக ஒய்ஃப் தொலை தாங்க முடியாமல் ஒரு டைம் ட்ராவல் பண்ணுற கதை தான். ஸோ அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிறதான். இந்த படத்தில் பார்த்தோன்னா வந்துட்டு சந்தானம் படம் ஃபுல்லாகவே ஜாலியாக இருக்குது, காமெடியாக இருக்குது, சந்தானம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்காரு. அதையும் பார்த்தோம்னா வந்துட்டு மேகனா அப்படிங்கிற ஒரு இன்னொரு ஹீரோயின் கதை பாத்திரம், அவங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுற ஒரு சீன், அது ஒரு படத்தில் ஹைலைட்டான சீன். அதே மாதிரி படத்தோட ஸ்டார்டிங்கே வந்துட்டு ஒரு கேஜிஎஃப்ல எப்படி வாய்ஸ் பேக்ரவுண்ட் வரும் அது மாதிரி வந்துட்டு நிலகல் ரிவ் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருப்பார். இந்த சயின்ஸ் காப்டர் சப்ளம் எப்படி ஒர்க் பண்ணுது, டைம் ட்ராவல் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சயின்டிஃபிக்கல் திங்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறார். பட் அந்த நிகழ் ட்ரைவ் வந்து அந்த சயின்டிஃபிக்கல் திங்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கிற காட்சி பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு சிறைச்சாலை படத்தோட ஸ்டைலில் வந்துட்டு தப்பிச்சு போகிற சீன், சந்தானம் மூணாவது தடவை டைம் ட்ராவல் பண்ணும்போது ஒரு தப்பிச்சு போகிற சீன் இருக்கும். அந்த சீனோட எண்ட் அதுவும் படத்தில் ஒரு ஹைலைட்டான காட்சிகள். ஸோ அப்படி படத்தில் வந்துட்டு இது போக நிறையா இருக்குது. ஒரு பக்கம் முனிஸ்காந்த், ஆனந்தராஜ் இவங்க ரெண்டு பேரும் பட்டையை கிளப்பி காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நோட் பண்ணியிருந்தேன் இந்த சீன் ஹைலைட் அப்படின்னு. பட் படம் போக பார்த்தோம்னா வந்துட்டு எல்லாமே ஹைலைட்டான சீனாக இருக்குது. படம் ஃபுல்லாக காமெடி இருக்குது. படம் ஸ்டார்ட் பண்ணவுடனே அதை சிரிக்க ஆரம்பிச்சிடலாம். பார்த்தோம் வந்து சரி படத்தில் ஏதாவது ஒரு மெசேஜ் வைக்கணுமே அப்படிங்கிறதுக்காக பாஸ்ட் பர்சன்லாம் வந்துட்டு பாஸ்ட் ஃபியூச்சர்லாம் கனெக்ட் பண்ணாமல் ரியல் லைஃப்பில் நிஜத்தை ஏற்றுக்கிட்டு பிரசனில் வாழுங்க அப்படின்னு ஒரு மெசேஜ் சொல்லுவேன். ஸோ அந்த மெசேஜ் லாஜிக்கு இதெல்லாம் தூக்கி போட்டு படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா பயங்கர காமெடி இருக்கும். கண்டிப்பாக சிரிக்கலாம். ஒரு நீண்ட நடிகை லொல்லு சபா பார்த்த மாதிரி, பழைய சந்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்தில் மியூசிக் பார்த்தோன்னா யுவன் சங்கர் ராஜா, பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் அப்படின்னு மைக்கேல் மதன காமராஜனில் பட்டைய கலப்பின சாங் இதுலேயும் ரீமேக் பண்ணியிருக்காரு, நல்லாயிருக்கு. அந்த சாங்கோட மியூசிக்கே வந்துட்டு அங்கே கொஞ்சம் பிஜிஎம் தேவைப்படுற இடங்களில் போட்டிருக்காரு, அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக மூணு நாள் லீவ் வேறு விநாயகர் சதுர்த்திக்கு இப்போ வீட்டில் உட்காந்து பார்க்கணும், ஒரு ஜாலியான படம் பார்க்கணும், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வேணாம், லாஜிக்காக வேணாம், ஒன்று வேணாம், சிரிச்சா போதும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலோட மற்ற வீடியோஸையும் கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தாலிபான் சீரிஸ் மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்துருங்க. ஸோ மறுபடியும் இன்னொரு வீடியோவில் இன்னும் பல புதிய தகவலோடு சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.